மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்மளுடைய இயல் ஒன்று வினாவிடை வந்து நம்ம ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே புத்தக பயிற்சி முடிச்சாச்சு, இப்போ வினாவிடை பார்த்த இயல் ஒன்று கம்ப்ளீட் ஆயிரும். வாங்க, ஃபஸ்ட் க்வெஸ்சன். பாரதிதாசன் எவற்றையெல்லாம் இனியன என்று கூறுகிறார்? கனியின் சுளையும், கரும்பின் சாறும், தேனின் சுவையும், பாகின் சுவையும், பசுவின் பாலும், குளிர்ந்த இளநீரும் இனியன என்று பாரதிதாசன் கூறுகிறார். கனியின் சுளையும், கரும்பின் சாறும், தேனின் சுவையும், பாகின் சுவையும், பசுவின் பாலும், குளிர்ந்த இளநீரும் இனியன என்று பாரதிதாசன் கூறுகிறார். செகண்ட் க்வெஸ்சன், பாரதிதாசன் எதனை என் உயிர் என்று கூறுகிறார்? பாரதிதாசன் தமிழை தன் உயிர் என்று கூறுகிறார். தேர்ட் ஒன், அடுத்தது உரைநடையில். நம்ம அதை வந்து பாடலில் பார்த்தோம். இது வந்து உரைநடையில் இருக்குது, கவிதை பட்டிமன்றம் தலைப்பு. அதில் வந்து ஃபஸ்ட் க்வெஸ்சன், அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை யார் யாரை குறிப்பிடுகிறார்? அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை யார் யாரை குறிப்பிடுகிறார்? அப்துல் கலாம், கமா போட்டுக்குங்க, தாமஸ் ஆல்வா எடிசன். அப்துல் கலாம், தாமஸ் ஆல்வா எடிசன் ஆகியோரை அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை குறிப்பிடுகிறார். அப்துல் கலாம், தாமஸ் ஆல்வா எடிசன் ஆகியோரை அறிவால் உயர்ந்தவர்களாக இன்சுவை குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பண்பால் சிறந்தவர்களாக மதியொலி எவரையெல்லாம் குறிப்பிடுகிறார்? புத்தரும் வள்ளுவரும் பண்பால் சிறந்தவர்கள் என்று மதியொலி கூறுகிறார். புத்தரும் வள்ளுவரும் வந்து பண்பால் சிறந்தவர்கள் அப்படின்னு மதியொலி குறிப்பிடுகிறார். சரியா, குறிப்பிடுகிறார் போடலாம், இல்லைன்னா கூறுகிறார் போட்டாலும் போடலாம். உயிர்காக்கும் நெல்லிக்கனியை யார் யாருக்கு கொடுத்தார்? உயிர்காக்கும் நெல்லிக்கனியை அதியமான் அவ்வைக்கு கொடுத்தார். அந்த இடத்துல இக்கு வரணும். உயிர்காக்கும் நெல்லிக்கனியை அதியமான் போட்டு கமா போட்டு அவ்வைக்கு கொடுத்தார். நெக்ஸ்ட் ஒன், நடுவர் கூறிய தீர்ப்பை உன் சொந்த நடையில் கூறுக. அறிவும் பண்பும் இரு கண்கள், ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. அறிவும் பண்பும் இரு கண்கள், இரண்டும் இருப்பதே நம் வாழ்க்கைக்கு சிறப்பு. ஃபிஃப்த் க்வெஸ்சன், ஐம்பொறிகளில் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது, மற்ற நான்கினையும் எழுதுக. ஐம்பொறி அப்படின்னா ஃபைவ் சென்ஸ் ஆர்கன்ஸ். அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, கண் மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எல்லாமே ஃபில் பண்ணுறோம். கண், காது, மூக்கு, வாய், தோல். கண் கொடுத்துட்டு நாலு டேஷ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எல்லாம் மற்ற நாளையும் எழுதுனா போதும். இல்லை அஞ்சு கேட்டிருந்தா நீங்கள் அஞ்சு எழுதலாம். அதனால் நீங்கள் அஞ்சுமே படிச்சுக்கணும். கண், காது, மூக்கு, வாய், தோல். நெக்ஸ்ட்டு, தமிழை சிறப்பிக்கும் பெயர்களை பாடப்பகுதியிலிருந்து எடுத்து எழுதுக. தமிழ் வந்து எப்படியெல்லாம் வந்து சிறப்பிச்சு கூறுறாங்க அப்படிங்கிறத பாடப்பகுதியிலிருந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுத போகிறோம். செம்மொழி, செந்தமிழ், முத்தமிழ், நற்றமிழ், தேன்தமிழ், தமிழ்தாய். செம்மொழி, கமா எல்லாத்துக்கும் கமா போட்டுங்க, கடைசி மட்டும் ஃபுல் ஸ்டாப். செம்மொழி, செந்தமிழ், முத்தமிழ், நற்றமிழ், தேன்தமிழ், தமிழ்தாய் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா, நெக்ஸ்ட்டு, இது வந்து இலக்கணத்தோடைய வினாவிடை. துணைப்பாடு வினாவிடை வேண்டாம், இலக்கணத்தோட வினாவிடை பார்க்கலாம். மரபு சொற்கள் வந்து இலக்கணத்தோட தலைப்பு. சரியா, மரபு என்றால் என்ன? நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் வந்து ஒரு பொருளுக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்கிறாங்களோ அதை வந்து மாற்றாமல் நம்ம சொல்கிறதா வந்து மரபு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, பாடப்பகுதியில் எத்தனை வகையான மரபு சொற்கள் இடம்பெற்றுள்ளன? ஐந்து வகையான மரபு சொற்கள் இடம்பெற்றுள்ளன. சரியா, மொத்தம் ஐந்து வகையான மரபு சொற்கள் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒலி மரபு சொற்கள், வினை மரபு சொற்கள், விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள். ஒலினா சவுண்டு, எந்தெந்த விலங்கு பறவையில் எப்படி சவுண்ட் விடுதுங்கிறத ஒலி. வினை மரபு சொற்கள் அப்படின்னு நம்ம செய்யக்கூடிய வேலை. விலங்குகளுடைய இளமை, அதாவது குட்டியெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறதா வந்து விலங்குகளுடைய இளமை பெயர் மரபு சொற்கள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, தாவரங்களின் இளமை பெயர் மரபு சொற்கள். தாவரங்களுடைய இளமை பெயர் எப்படின்னு சொல்கிறது தான் வந்து அதனோட இளமை பெயர். பூச்சிகள், பறவைகள், விலங்குகள் இருப்பிட மரபு சொல்.
பூச்சிகள் பறவைகள் விலங்குகள்லாம் எங்கெங்கெல்லாம் வாழுது அந்த அதனுடைய வாழிடங்களை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது வந்து இருப்பிட மரபுச்சொல். தென் த லாஸ்ட் க்வெஸ்சன், ஒளி மரபிற்கு நான்கு எடுத்துக்காட்டுகள் தருக. ஒளி மரபிற்கு நான்கு எடுத்துக்காட்டுகள் தருக. இதில் வந்து புக்கில் இருக்கிறது எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து எதனாவது நாலு எழுதுனா போதும், உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கும் மிஸ்டேக் இல்லாமல் எழுத முடியும் அப்படிங்கிறத நாலு எழுதுனா போதும். சரியா, குரங்கு அளப்பும், குரங்கு அளப்பும், குயில் கூவும், ஆடு கத்தும், சிங்கம் கர்ஜிக்கும் இல்லைன்னா முழங்கும், ரெண்டில் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். நாய் வந்து குரைக்கும், புலி உருமும், யானை பிளிரும், ஆந்தை அலரும், மயில் அகவும், பாம்பு சீரும். சரியா, இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபேர் நோட் இருந்தால் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம், இல்லை ரஃப் நோட்டில் இருந்தாலும் காப்பி பண்ணி ஒன் டைம் மறுபடியும் எழுதி கூட நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட முடிஞ்சுது நம்மளுக்கு இயல் ஒன்னுடைய ரிவிஷன் முடிஞ்சுது. ஓகே, நீங்கள் வந்து டெஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிக்குங்க, எழுதி எழுதி பார்த்து கரெக்ஷன் பண்ணிப்போம், நீங்களே கரெக்ஷன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் மிஸ்டேக் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, வி வில் சி இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.